கரூரில் தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கம் சார்பில் மூன்று கட்ட போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கம் சார்பில் மூன்று கட்ட போராட்டம் கரூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு வருவாய் சங்க அலுவலர் மாவட்ட தலைவர் வைரப்பெருமாள் தலைமையில் நடைபெற்றது. மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் சுமார் 14,000 வருவாய் அலுவலர்கள் பங்கேற்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூன்று கட்டமாக தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்கம் சார்பில் கரூர் மாவட்ட அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனே வெளியிட வேண்டும். இளநிலை வருவாய் ஆய்வாளர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்றம் அரசாணையின் அடிப்படையில் பிரித்திருந்த ஆணையினை உடனடியாக வெளியிட வேண்டும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களின் பணித்தன்மை கருத்தில் கொண்டு அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம், தனி ஊதியம் வழங்கிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் நிர்வாகிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மக்களுக்கு தொண்டு செய்யும் அந்த வேலை நிச்ச